ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் மத்தி மீனா. மத்தி மீன் வந்து வறுவல் 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 வறுவலா பொரியலா? பொரியல் பொரியல் வறுக்கிறது இல்ல, அது தோசைகள்ல போட்டு வறுக்கிறது. இது என்ன செய்யறது? போட்டு பொரிக்கிறது. பொரிக்கிறது. நீங்களாம் இந்த மீன் சாப்பிட்டுருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. இது சுத்தம் பண்ணதான் செல்வா விளாங்கல வரும். இது வந்து ஒரு கிலோவே வந்து 50 ரூபாய். ஆமாம், ஒரு கிலோவுக்கு மேலேயே இருக்கும். நிஷா, இது எங்கள் கிராமத்தில் வந்து கிளீன்லாம் பண்ணி தர மாட்டாங்க, நம்ம தான் கிளீன் பண்ணிக்கணும். இன்னைக்கு வந்து குழம்பு, குழம்பு ரசம், மீன் வறுவல், மீன் வறுவல் சாதம், வெள்ளை சாதம், வெள்ளை சாதம் போட்டுதாக்கு. காம்பினேஷன் எப்படி இருக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு மதியம் எங்கள் வீட்டில் இந்த சாப்பாடு, உங்கள் வீட்டில் மதியம் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சாப்பிட யாரையும் கூப்பிடல, வாங்க கண்டிப்பாக வீட்டில் சாப்பிட. இது என்னென்ன போட்டு மசாலா செஞ்ச? மீன் வறுவல் பொடி வந்து ஒரு அரைப்பாக்கிட்டு, அப்புறமேட்டு கொஞ்சோண்டு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சோண்டு மிளகாத்தூள், அவ்வளோதான். அவ்வளோதான், மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா தலை 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 தலைன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியல. நீ சாப்பிட்ருக்கியா இருக்கணும் மத்தி மீன்? ஓகே, சரி, ஓகே, பாய். மத்தி மீன்லாம் நான் வாங்கவே மாட்டேன், ஏன்னா முள்ளு நிறையா இருக்கும், குழந்தைங்கள்லாம் சாப்பிட முடியாது. அதனால் இவர் தெரியாமல் ஏதோ வாங்கி வந்துட்டாரு. சரி, அடுத்த தடவை வாங்கிக்குவோம். நல்ல மீனா. சரி, ஓகே, பாய் 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 பாய்.